தமிழீழ விடுதலை புலிகளின் ஊடக பேச்சாளராக செயற்பட்ட தயா மாஸ்டருக்கு 5 வருடங்களுக்கு ஒத்திவைக்கப்பட்ட 2 வருட சிறை தண்டனை வழங்கி வவுனியா மேல் நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. தயா மாஸ்டர் என அழைக்கப்படும் வேலாயுதம் தயா நிதி மீது தொடரப்பட்ட வழக்கிலிருந்து விடுவிக்கப்பட்டுள்ளதுடன் 5 வருடங்களுக்கு ஒத்திவைக்கப்பட்ட 2 வருட சிறை தண்டனை வழங்கி வவுனியா மேல் நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. தமிழீழ விடுதலை புலிகளின் ஊடக பேச்சாளராக இருந்த தயா மாஸ்டர் போரின் இறுதிக்கட்டத்தில் படையினரிடம் சரணடைந்தார். இந்த நிலையில் தயா மாஸ்டருக்கு எதிராக பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் சட்டமா அதிபரினால் வவுனியா மேல் நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. கடந்த 2009 பிப்ரவரி 1 தேதி தொடக்கம், 2009 மே மாதம் 18 தேதிக்கு உட்பட்ட காலப்பகுதிக்குள் தடை செய்யப்பட்ட இயக்கமான தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பின் தலைவர்களுடன் இணைந்து செயற்பட்டமை தொடர்பாக குறித்த வழக்கு தொடரப்பட்டது. 2006 7 இலக்க பயங்கரவாதம் மற்றும் குறித்துரைக்கப்பட்ட பயங்கரவாத செயற்பாடுகளை தடுத்தல் விதிகளின் கீழ் தண்டனை விதிக்கப்படக்கூடிய குற்றத்தை புரிந்துள்ளதாக வவுனியா மேல் நீதிமன்றத்தில் சட்டமாதிபரினால் 2018 அக்டோபர் மாதம் 19 தேதி குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டது. வழக்கு செயற்பாடுகள் தொடர்ந்தும் இடம்பெற்று வந்த நிலையில் இன்றைய தினம் வவுனியா மேல் நீதிமன்ற நீதிபதி இளஞ்சுழியன் முன்னிலையில் விசாரணைக்கு அழைக்கப்பட்டது. வழக்கில் தயாமாஸ்டர் சார்பாக சட்டத்தரணி எம் ஏ சுமந்திரன் ஆஜராகியிருந்தார். குறித்த வழக்கில் தயாமாஸ்டருக்கு கட்டாய சிறை தண்டனை வழங்க வேண்டிய பிரிவுகளின் அடிப்படையில் குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டது. அந்த குற்றப்பத்திரிகை திருத்தப்பட்டு குறைந்த குற்றச்சாட்டுகள் மாத்திரம் அவர் மீது முன்வைக்கப்பட்டிருந்தது. அதன்படி அவர் தனது குற்றத்தினை ஒப்புக்கொண்டதை அடுத்து அவருக்கு 5 வருடங்களுக்கு ஒத்திவைக்கப்பட்ட 2 வருடங்கள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டது. நீதிமன்றத்திலே வேலாயுதம் தயாநிதி எனப்படுகிற தயா மாஸ்டருக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்டிருந்த வழக்கு விசாரணைக்கு எடுக்கப்பட்டது. இதற்கு முன்னதாக அவருக்கு எதிராக கட்டாய சிறை தண்டனை வழங்க வேண்டிய பிரிவுகளின் கீழே குற்றம் சாட்டப்பட்டிருந்தார். ஆனால் இன்றைக்கு அந்த குற்றப்பத்திரிகை திருத்தப்பட்டு குறைந்த ஒரு குற்றச்சாட்டு மட்டும் அவருக்கு முன்வைக்கப்பட்டிருக்கிறது. யுத்த காலத்திலே எல்டிடிஇ தலைவர்கள் சிலருக்கு உதவியாக செயற்பட்டார் என்பதுதான் அந்த குற்றச்சாட்டு. தயா மாஸ்டர் அவர்கள் எல்டிடிஇ இயக்கத்திலே ஒரு சிவில் நிர்வாகியாக செயற்பட்டது எல்லாருக்கும் தெரிந்த விடயம். ஆகையினாலே அந்த குற்றத்தை அவர் இன்றைக்கு ஒப்புக்கொண்டதன் நிமித்தம் அவருக்கு ஒத்திவைக்கப்பட்ட சிறை தண்டனை ஒன்று வழங்கப்பட்டிருக்கிறது. 5 வருடங்களுக்கு ஒத்திவைத்த 2 வருட சிறை தண்டனை கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவருடைய விளக்கம் என்னவென்று சொன்னால், அவர் இன்றைக்கு விடுவிக்கப்படுகிறார், அடுத்த 5 வருட காலத்துக்கு அவர் குற்றம் எதுவும் புரியக்கூடாது. அடுத்த 5 வருட காலத்துக்குள்ளே ஏதாவது குற்றத்தை அவர் புரிந்து குற்றவாளியாக காணப்பட்டால் அப்பொழுது கொடுக்கப்படுகிற தண்டனையோடு இந்த 2 வருடமும் சேர்த்து கொள்ளப்படும். ஆகையினாலே இந்த குறைந்த குற்றச்சாட்டை ஏற்றுக்கொண்டதன் நிமித்தமாக தயா மாஸ்டர் இன்றைக்கு விடுவிக்கப்படுகிறார்.